நாமக்கல் மாவட்டத்தில் வேளாண் திருவிழா 2021 என்ற தலைப்பில் கருத்தரங்கு மற்றும் கண்காட்சி இன்று நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் மெகராஜ் தொடங்கி வைத்தார். வேளாண்மை அறிவியல் நிலையம், வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகமை ஆகியவற்றின் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பேசிய ஆட்சியர், இளைஞர்கள் வேளாண் தொழில் சார்ந்த புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டு வருவது பாராட்டுக்குரியது என்று தெரிவித்தார். சுற்றுச்சூழலையும் நிலத்தையும் பாதுகாக்கும் வகையில் இயற்கை விவசாயத்திற்கு விவசாயிகள் முன்னுரிமை வழங்கி வருவதால் இயற்கையான ஆரோக்கியமான வேளாண் விளைபொருட்களை பொதுமக்களுக்கு வழங்க முடிவதாக ஆட்சியர் தெரிவித்தார். இந்த கண்காட்சியில் சிறு தானியங்கள், கீரைகள், கால்நடைகளுக்கான மரபு வழி மூலிகைகள், பட்டு வளர்ப்பு உள்ளிட்டவை குறித்து 20-க்கும் மேற்பட்ட அரங்குகளில் தகவல்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.